மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு மும்பை அணியை வீழ்த்திய ஆர்சிபி அணி முதல் முறையாக தகுதி பெற்றிருக்கின்றது டெல்லியில் நடைபெற்ற எலிமினேட்டர் ஆட்டத்தில் ஆர்சிபி அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தியது ஆர்சிபி அணியின் ஸ்மிருதி மந்தனா மும்பை அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுரும் நேருக்கு நேர் மோதுவதால் இந்த போட்டியை ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள் டாஸ் வென்ற முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணியில் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா பத்து ரன்களில் வெளியேறி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் மற்றொரு தொடக்க வீராங்கனையான சோஃபி பத்து ரன்களில் வெளியேறினார் இதேபோன்று திஷா டக் அவுட் ஆகி பெவிலின் திரும்ப ரிச்சாகோஸ் பதினாலு ரன்கள் எடுத்தார் ஒரு பக்கம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுபக்கம் தனியாளாக நின்ற ஆஸ்திரேலிய வீராங்கனை ஹெல்லிஸ் பெர்ரி அபாரமாக விளையாடி ஐம்பது பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தார் இதில் எட்டு பவுண்டரிகளும் ஒரு சிக்சரும் அடங்கும் இதன் மூலம் ஆர்சிபி அணி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று எளிய இலக்குடன் மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்கியது மும்பை இந்தியன்ஸ் அணியின் தொடக்க வீராங்கனைகள் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் யாசிகா பத்யா பத்தொன்பது ரன்களிலும் ஹாலி மேத்யூஸ் பதினைந்து ரன்களிலும் அடுத்தடுத்து வெளியேறினர் இதனை அடுத்து நான்காவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஹர்மன் பிரீத் கவுர் நாட் சிவியர் ஜோடி சேர்ந்து விளையாடினர் இருவரும் சேர்ந்து மேட்சை முடித்து விடுவார்கள் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் நாட் சிவியர் இருபத்தி மூணு ரன்களில் வெளியேறினார் கடைசி மூன்று ஓவர்களில் இருபது தான் எடுக்க வேண்டும் என எளிய இலக்கு மும்பை அணிக்கு இருந்தது ஆனால் அர்மன் பிரீத் கவுர் பதினெட்டாவது ஓவர் கடைசி பந்தில் முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் அதன் பிறகு களத்தில் அமிலா கேர் என்ற நட்சத்திர வீராங்கனை இருந்தாலும் மற்ற வீராங்கனைகள் சொதப்பினர் இதன் காரணமாக மும்பை அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி முப்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இதன் மூலம் ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆர்சிபி அணி முதல் முறையாக இறுதி சுற்றுக்கு செல்கின்றது இறுதிப் போட்டியில் அவர்கள் டெல்லி அணியை ஞாயிற்றுக்கிழமை எதிர்கொள்கின்றனர் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்